ஃபைனல்ஸ் இப்போ நம்ம 5th வால் பார்க்க போறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சம் இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படினு பார்க்கலாம் முதல்ல நீங்க ப்ராப்ளத்தை பாருங்க I is equal to integral x into a minus x whole power 8 into dx இத பார்த்த உடனே நாம பைனோமியல் தியரம் படிச்சிருக்கோம் இல்லையா அது ஞாபகம் வரும் சோ a minus x power 8 பவர் வந்து 8 அப்ப இத எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கனா a minus x whole power expand பண்ணோம்னா 9 டம்ஸ் வரும் 9 டம்ஸ் வரும் அத ஒண்ணனையும் x ஆல மல்டிப்ளை பண்ணி செய்யணும் இதெல்லாம் சாத்தியமா உட்கார்ந்து ஒரு 2 மார்க் சம் 1 மார்க் சம் உட்கார்ந்து எவ்வளவு டைம்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்ப என்ன செய்யணும் ஷார்ட்கட் நம்ம திங்க் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா இங்க இருக்குற x தான் இங்க உள்ள மைனஸா இருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கூட வருது சோ நாம என்ன செய்றோம் x க்கு பவர் 1 ன்றது ஆனா a minus x க்கு பவர் 8 ன்றது அப்ப இந்த இந்த பிராக்கெட்ல இருக்குற a minus x அதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு வேரியபிள சப்ஸ்டிட் பண்ணனும் சோ புட் a minus x equal to t சோ நம்ம இந்த சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணா என்ன வரும் அப்படினு பார்ப்போம் சோ இந்த இடத்துல நமக்கு x இங்க இருக்கு இல்லையா x அப்ப இதிலிருந்து நம்ம x கண்டுபிடிக்கணும் இந்த x அந்த சைடு போச்சு அப்படினு சொன்னா உங்களுக்கு என்ன வந்துரும் இந்த இந்த மைனஸ் x அங்கட்டு போனா பிளஸ் x ஆயிடும் அங்க இருக்குற t இந்த பக்கம் வந்தா a minus t அப்படினு வரும் ஓகே சோ இப்ப a minus x க்கு நான் t ன சப்ஸ்டிட் பண்ணா இந்த x க்கு பதிலா என்ன போட்டுக்குறேன் a minus t ன்னு போட்டுக்குறேன் அதாவது a minus x க்கு பதிலா t ன்னு போட்டா x க்கு பதிலா a minus t போடுறோம் அப்ப இந்த dx என்ன பண்றது அப்ப என்ன பண்ணனும் இத நாம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இந்த பக்கம் x ஃபங்ஷன் அந்த பக்கம் t ஃபங்ஷன் சோ இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x அண்ட் புட் dx இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t அண்ட் புட் dt சோ இங்க a வந்து கான்ஸ்டன்ட் சோ 0 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus 1 dx இந்த 0 எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி that is equal to இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணினா 1 dt சோ இங்க dx தான் இருக்கு அப்ப dx is equal to minus dt இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன்லாம் பண்ணும்போது நமக்கு மூணு ஸ்டெப்ஸ் வரும் ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்புறம் டிஃபரன்ஷியேஷன் அப்புறம் அரேஞ்ச்மென்ட் அதாவது இங்க இருக்குறதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஃபேக்டர்ஸ் மாத்தி நமக்கு ஏத்தாப்புல எழுதுறோம்ல அது அரேஞ்ச்மென்ட் சோ மூணு ஸ்டெப்ஸ் வரும் சோ ஒன்னு வந்து சப்ஸ்டிடியூஷன் அடுத்து டிஃபரன்ஷியேஷன் அடுத்தது அரேஞ்ச்மென்ட் தமிழ்ல முதல்ல பிரதியிடணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அதுக்கு அப்புறம் ஒழுங்குபடுத்தணும் சரியா இப்போ நான் ஐ எழுதுறேன் சோ ப்ராப்ளத்துல ஐ இஸ் ஈக்குவல் டு முதல்ல இந்த a minus x பாப்போம் a minus x ஹோல் பவர் 8 ல a minus x க்கு t அப்படினு போட்டா அது t பவர் 8 முன்னாடி ஒரு x இருக்கு இந்த x க்கு பதிலா நான் என்ன எழுதலாம்னா a minus t அப்படினு எழுதலாம் அடுத்து பக்கத்துல என்ன இருக்கு dx அந்த dx க்கு பதிலா தான் இந்த minus dt அதாவது இந்த மைனஸ் இங்க இல்ல இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போறேன்னா இதுக்கு பேர் தான் ஒழுங்குபடுத்துறது அரேஞ்ச்மென்ட் அப்படினு சொன்னேன் சோ மூணு ஸ்டெப் ஓகே சோ இப்போ என்ன செய்யலாம் அந்த மைனஸ் அங்க இதுக்குள்ள கொண்டு வந்துட்டீனா இந்த t டம் கொஞ்சம் பிளஸ்ல இருக்கு அதனால உள்ள கொண்டு வந்தா நல்லது சோ இன்டெக்ரல் t பவர் 8 இன்ச் இந்த மைனஸ் இதுக்குள்ள வந்தா இது t மைனஸ் a அப்படினு மாறும் என்ன மைனஸ் ஆல் இதை பெருக்கினா இது மைனஸ் ஆயிரும் இதை பெருக்கும் போது பிளஸ் ஆயிரும் அப்ப a மைனஸ் t இருந்தது t மைனஸ் a னு மாறும் இப்போ இது ரெண்டு டம்மா பிரிக்கலாம் இந்த t பவர் 8 வச்சு உள்ள பெருக்கினீங்கனா t பவர் 9 மைனஸ் இது வந்து a into t பவர் 8 dt அப்படினு உங்களுக்கு வரும் இப்போ நம்ம என்ன செய்யலாம் சாதாரணமா இன்டகிரேட் பண்ற மாதிரி பண்ணலாம் சோ என்ன வரும் இப்போ t பவர் 9 இது dt அப்ப பவர் ரூல் யூஸ் பண்ணீங்கனா t பவர் 10 by 10 அதே மாதிரி minus a இது t பவர் 8 இது t குள்ள t t க்கு தலையில 8 ஒரு a into அந்த t க்கு தலையில ஒரு 1 ஆட் பண்ணி t பவர் 9 by 9 பிளஸ் c இப்போ ஆக்சுவலா நம்ம ப்ராப்ளம் வந்து t ல கிடையாது நம்ம ப்ராப்ளம் வந்து x ல தான் இருந்துச்சு இப்போ கடைசில வந்தவன என்ன செய்யணும் t ஏ தூக்கிட்டு a minus x போடணும் அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டா 1 by 10 into a minus x whole power 10 minus a by 9 into a minus x whole power 9 plus c அப்படின்னு வரும் சோ புரியுதா ஓகே பை